பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து கண்ணாடி போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா எனக்கும் ரொம்ப ஆசையாக அந்த சின்ன வயசில் கண்ணாடி போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் போகும்போது எல்லாருமே வந்து கண்ணாடி போட்டு வந்துருப்பாங்க அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு வாட்டியாக அதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் அதனால் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அது வந்து வீட்டில் போக போக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ணாடி போட்டுட்டேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் கிளாஸ் கிடையாது இது வந்து ஒரு வந்து லென்ஸ் கார்ட்லேருந்து ப்ளூன்ற அப்படின்ற ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ் தான் வாங்கி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து இதோட யூசஸ் அண்ட் தென் இதோட எதுக்காக இது வாங்கியிருக்கேன் எதுக்காக நான் அதை போட்டிருக்கேன் அண்ட் வந்து இவ்வளோ நாளாக போடாத நான் ஏன் இப்போ திடீர்னு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கு அண்ட் எல்லா இந்த கிளாஸை பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சின்ன வயசில் வந்து கதை ஒரு கதை நடந்து சொன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் எவ்வளோ கரெக்டாக பட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் அதில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து எல்லா ரப்பர் பேண்ட் வச்சு பேப்பரில் வச்சு விளாடுவாங்க தெரியுமா அது மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நானும் அதில் விளையாடிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒருத்தங்களுக்கு கேம் பண்ணி அடிக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் வச்சிருக்க பேப்பர் அப்புறம் வந்து என் கண்ணே வந்து திரும்ப வந்து அடிச்சிருச்சு அப்போ வந்து கண் பயங்கர ரெட் ஆகி பெயின் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண் ரெட் ஆகிறது பார்த்துட்டு வீட்டில் வந்து எங்க ஆப்டிஷன் கிட்ட கூட்டிட்டு போனாங்க ஐ டெஸ்டிங்காக கூட்டிகிட்டு போனாங்க அப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஏபிசிடி சின்ன சின்ன எழுத்துலாம் காம்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லணும் சொன்னாதான் ஐ சைட் கரெக்டாக இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு அப்போ நான் என்ன பண்ணேன்னா கண்ணாடி போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸ்கூல்ல வந்து எல்லாருமே போட்டிருக்கிறத பார்த்துட்டு எனக்கு வந்து கண்ணாடி போடணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால வந்து நல்லா தெரிஞ்சது எனக்கு ஒரு கண்ணை வச்சுட்டு மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா கூட எனக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சது பட் அப்போ கூட நான் தப்பாக தெரிய வேறு வேறு ஏக்கு வந்து பி அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக சொன்னேன் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த ஆப்டமிஸ்ட் அவங்க பேர் எனக்கு கரெக்டாக தெரியல அவங்களும் செக்அப் பண்ணுறவங்களும் எங்கள் அப்பாவும் பேசிக்கிட்டாங்க அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு வந்து எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார் இந்த உங்க கண் தெரியுதா இல்லையா கரெக்டா ஏன் ஒரு மாதிரி தப்பா சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே அண்ட் வந்து கண் சரியாக தெரிலனா ஃபஸ்ட்டு வந்து ஊசி போடுவாங்க கண்ணிலே ஊசி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுத்தினார் அப்புறம் யோசிச்சேன் ஐயோ கண்ணில் ஊசி போடுவாங்களா அப்புறம் சொல்லிட்டு ஊசி நான் அப்போ சின்ன வயசில் ரொம்ப பயம் அப்போ வந்து ஊசி போடுவாங்களான்னு சொன்னோடனே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் ஒரு ஆடி செக்அப் பண்ணலாம் நானே சொல்லிட்டேன் நானே சொல்லி போயிட்டு ஒரு செக்அப் பண்ணி எல்லா எழுத்தையும் எல்லா வேர்ட்ஸ் அந்த அல்பபட்சி எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னேன் ஒரு ஐயில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ அதுதான் எனக்கு நடந்த கதை நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்ணாடி போடணும்னு எதாவது பண்ணிருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸஸ் பற்றி பார்த்துருவோம் ஸோ இந்த கிளாஸஸ் வந்து நான் எதுக்கு முக்கியமாக வாங்கியிருக்கேன் இந்த ஸ்பெக்ஸ் வந்து எதுக்கு முக்கியமாக வாங்கியிருக்கேன்னா எனக்கு வந்து ஐல வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது எந்த தூரம் பார்த்தாலும் நல்லா தெரியும் கிட்ட இருந்து பார்த்தாலும் எல்லாமே கரெக்டாக தெரியும் ஸோ ஐல வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நான் அது ஏன் முக்கியமாக வாங்கியிருக்கேன்னா எனக்கு வந்து லேப்டாப்பில் ரொம்ப நேரம் வந்து பார்க்குற வேலை நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் லேப்டாப் ரொம்ப நேரம் பார்க்க வேண்டியது இருக்குது லேப்டாப் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிக்குது கண்ணில் வந்து பெயினும் இரிட்டேஷன் ஆகுது அது வந்து வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஒரு கொஞ்ச நாளுக்கு வந்து தெரியல பட் வந்து போக போக வந்து அந்த இரிட்டேஷனும் அந்த கண்ணில் தண்ணி வரதும் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் தான் என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து எமிட் ஆகிற அந்த ப்ளூ ப்ளூ ரே வந்து கண்ணில் படும்போது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் நம்ம ஃபோன்லேயும் ப்ளூ ரே அந்த லைட் இருக்கும் பட் வந்து அது வந்து அதுலேயே வந்து ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்கிறனால அது வந்து அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது பட் லேப்டாப்பில் தான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ வந்து அது வந்து டேரெக்டாக படுறனால எனக்கு வந்து பயங்கரமாக இரிட்டேஷன் இருக்குது இது வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த கேமர்ஸாக இருக்கட்டும் ஒர்க் அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா வந்து கண்டினியூஸாக ஸ்க்ரீன்ஸ் பார்க்கும்போது கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் கண்ணில் வந்து பெயின் வர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு வந்து போகிறதுக்காக தான் இந்த கிளாஸ் வாங்கி போட்டேன் இந்த கிளாஸ் வந்து போடுறதுக்கு யூஸ் இல்லையா இந்த கிளாஸ் வந்து என்னெல்லாம் பண்ணும் ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் போக போக பார்த்துடலாம் ஸோ லென்ஸ் கார்ட்லேருந்து இந்த ஐ இந்த கிளாஸோட யூஸஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் ஏக்கை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி அந்த ப்ளூ லைட் எமிட் ஆகுது பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் எதில் அந்த ப்ளூ லைட்டை வந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம கண்ணுக்கே அவங்க காமிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நைன்ட்டி பர்சன்ட் கரெக்டாக நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் கிடையாது நைன்ட்டி பர்சன்ட் ஓரளவுக்கு வந்து ப்ளூ லைட் வந்து நம்ம கண்ணுக்கு தேவை ஃபுல்லாக வந்து அதை வந்து பிளாக் பண்ணக்கூடாது ஸோ அதனால் வந்து நைன்ட்டி தான் இதில் வந்து அதை வந்து பிளாக் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூவி ப்ரொடெக்ஷனும் இருக்குது யூவி ரேஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்டி கிளார் கோட்டிங் அப்படின்னு இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கனா இது வந்து ஸ்க்ராச் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்க்ராச் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆகவே ஆகாது அண்ட் வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கூட டஸ்ட் ஆச்சுனா கூட நம்மளுக்கு இது பண்ணா கூட தொடச்சிடும் ரொம்ப டஸ்ட்டும் இதில் சேராது இதில் தொடச்சா உடனே போகவும் செஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து லென்ஸ் கார்ட் வந்து அவங்களோட இதில் சொல்லிருக்காங்க அவங்களோட வெப்சைட்லையும் போட்டிருக்காங்க அந்த லென்ஸ் கார்ட் நீங்கள் ஷோரூம் போனீங்களாலும் இதை தான் சொல்லுவாங்க ஸோ இந்த கிளாஸை பற்றி பார்த்துட்டோம் இந்த கிளாஸ் நான் வாங்கிட்டு எனக்கு என்னலாம் சேஞ்ச் ஆயிருக்கு எனக்கு ஐஸ்ல இருக்க அந்த இரிட்டேஷன் போயிடுச்சா இல்லையா அதெல்லாம் வந்து சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த கிளாஸ் போட்டபோது எனக்கு வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஹெட் பெயின் வர ஆரம்பிச்சிருந்து அது ஏன் தெரியல புதுசாக கிளாஸ் கிளாஸ் போட்டால் அப்படி இருக்குமா எனக்கு தெரியல பட் வந்து ஒரு ரெண்டு டூ டேஸ்க்கு வந்து ஹெட் வந்து அப்படியே ஒரு மாதிரி பெயினாகவே இருந்துச்சு பட் தேர்ட் டேக்கு அப்புறம் அந்த கண்ணில் இருந்து தண்ணி வருதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்லேருந்து வர ஃப்ளூயிடும் அந்த ஐயில் இருக்கிற இரிட்டேஷன் எதுவுமே இல்லாமல் போச்சு கொஞ்ச நாளில் மூணாவது நாள் ஃபோர்த் டேலேருந்து பார்த்தீங்கன்னா கிளாஸும் செட் ஆகிடுச்சு அந்த ஹெட் டேக்கும் இருந்துச்சு அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கிளாஸ் இல்லாமல் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு உட்காந்து ஸ்க்ரீன் பார்த்தோன்னா வந்து அந்த ஆயில் இருக்கிற தண்ணி வந்துட்டே இருக்கும் கிளாஸ் மறுபடியும் போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த கிளாஸ் வந்து இவ்வளோ யூஸ் ஆகுது அண்ட் வந்து நான் வந்து இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த போ ரீப்ளேஸ் பண்ணிடலாம் நினச்சேன் பட் வந்து ரீப்ளேஸ் பண்ணல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வந்து ஃபோர்டீன் டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சு எப்படினு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸ்ல கிளாஸ் செட் ஆயிடுச்சு அண்ட் வந்து கண்ணிலிருந்து வர தண்ணி நின்றுச்சு அதனால வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணல ஸோ நானே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் வந்து நான் வந்து போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்டு கூட போய் வாங்கினேன் ஃப்ரெண்டு என்ன பார்த்தீங்கன்னா அவங்க அவங்ககிட்ட லென்ஸ் கார்டு மெம்பர்ஷிப் இருந்துச்சு அதனால என்ன நடந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் வாங்கும்போது இன்னொரு கிளாஸும் ஃப்ரீயாக கிடச்சிது ஃப்ரீயாக அது எவ்வளோ ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மொத்தமாகவே ரெண்டு கிளாஸ் சேர்த்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆச்சு அவனோட மெம்பர்ஷிப்பும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அதனால வந்து அது கணக்கில் இல்லை அண்ட் வந்து இந்த கிளாஸ் ரெண்டு கிளாஸ் வச்சிருக்கேன் போட்டு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் வாங்கியிருக்கேன் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆச்சு இதை விட ரேட் அதிகமாக இருக்கிறது எல்லாமே இருக்குது பட் வந்து நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி இதை போட்டு பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லைன்னு பார்க்குறதுக்காக இதை வாங்கியிருக்கேன் பட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ்லாம் போய் வாங்கலான் இருந்தேன் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸில் போய் தான் எப்பவுமே வாங்குவோம் எங்கள் அப்பா எல்லாருக்கும் அம்மாக்காகட்டும் எல்லாமே ஸ்பெக்ஸ் வந்து அங்கே தான் வாங்குவோம் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸில் பட் இது வந்து அப்பா அம்மா கூட போய் வாங்கலை இது வந்து ஃப்ரெண்டோட போய் வாங்கினதுனால அங்கே போல அதனால வந்து லென்ஸ் கார்ட் வீட்டு பக்கத்தில் இந்த லென்ஸ் கார்ட்டில் ஃப்ரெண்டு கூட்டு போய் மெம்பர்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டான் ஸோ அதனால அங்கே போய் வாங்கிட்டோம் இல்லைனா மோஸ்ட்டாக ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ்லாம் வாங்கியிருப்போம் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் ஸ்லிம் இந்த மாதிரி ப்ளூ பிளாக் கிளாஸஸ் இருக்கு ப்ளூ லைட்ல பிளாக் பண்ற கிளாஸஸ் இருக்கு இதுலயும் கிளாஸஸ் இருக்கு ஸோ அவனுக்கும் வாங்கினால எனக்கும் சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு சொன்னால போய் ரெண்டு பேரும் ஒன்னா போய் வாங்கிட்டோம் அண்ட் வந்து இந்த லென்ஸ் கார்ட்ல வந்து இன்னொரு இதுவும் கொடுத்துருந்தாங்க இந்த லென்ஸ் கிளீனர் லென்ஸ் கிளீனர் வந்து ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துருந்தாங்க இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ரெண்டு கிளாஸ் கூட எனக்கு ஆஃபர் இருந்தனால அப்படி கொடுத்துட்டாங்களா அந்த மெம்பர்ஷிப் இருந்தாலும் கொடுத்தாங்களாம் தெரியல பட் இது வந்து ஃப்ரீயாக கிடச்சிது மேபி மெம்பர்ஷிப் இருந்தால் இல்லைனாலும் கொடுப்பாங்கன்னு இது லென்ஸ் கிளீனர் ஸோ இப்போ என் ஃபேஸில் வந்து ஏதாவது வித்தியாசம் தெரியுதா ஏன்னா வந்து நான் இன்னொரு கண்ணாடி இன்னொரு கிளாஸ் போட்டிருக்கேன் இது கூட வந்து இன்னொரு ஃப்ரீ கிளாஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதோட ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது உடஞ்சிடற மாதிரி எதுவுமே இல்லை அங்கே வந்து ஃப்ரேம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிற ஃப்ரேம் அதெல்லாம் இருந்துச்சு பட் வந்து அது போட்டு நம்ம லைட்டாக இப்படி பண்ணாலே உடஞ்சிடற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணல இது வந்து நல்லா திக்காக இருந்துச்சு கொஞ்சம் அண்ட் வந்து உடையாத மாதிரி இருந்துச்சு அதனால தான் ஏதோ சூஸ் பண்ண அண்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் லாஸ்ட் ஆகும் கண்டிப்பாக வந்து ஒன் இயர் வாரண்டி இருக்கு இந்த ரெண்டு கிளாஸஸ்க்குமே ஒன் இயர் வாரண்ட்டி இருக்கு அண்ட் வந்து உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு செட் ஆகலைனா ஃபோர்டீன் டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்கு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா ஃபுல் கேஷும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எல்லா ஆப்ஷனும் இருக்கும் ஸோ வந்து போட்டு பார்த்து நீங்கள் ஃபோர்டீன் டேஸ் நீங்கள் உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா செக் பண்ண எல்லாமே செக் பண்ணிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட ரிப்ளேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே ரீப்ளேஸ்மெண்ட் போட்டால் அவங்களே வந்து திரும்ப வாங்கிட்டு போய்டுவாங்க கேஷும் ரீஃபண்ட் ஆகிடும் ஸோ வந்து லென்ஸ் கார்ட் ஷோரூம் போய் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா வாங்கும்போது தான் வந்து டிஸ்பிளே பேஸ் நிறைய வச்சிருப்பாங்க ஸோ டிஸ்ப்ளே டிஸ்பிளே பீஸ் இருக்கும்போது அதே வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஃபுல்லாக நிறைய பேர் போட்டு பார்த்து தான் இருக்கும் அதை வந்து சில டைம் வந்து இதுவே எடுத்துக்கிறீங்களா கேட்பாங்க சில டைம் அதே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பீஸ் வேணால் எனக்கு புதுசாக ஒரு பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புதுசாகவே ஒன்று ரெடி பண்ணி டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் உங்கள் வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அப்படி அப்படின்லாம் ஹோம் டெலிவரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வந்துரும் டேரெக்டாக ஸோ இந்த ஸ்பெக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஷோரூமில் போய் தான் வாங்கினேன் ஸோ வந்து எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் ஒன்று வந்து ஓவல் ஷேப்பில் ஒரு ரவுண்டும் இல்லாமல் ரெக்டாங்கில் இல்லாமல் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இன்னும் வந்து ஃபுல்லாக ரெக்டாங்கல் மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது நீங்களும் போய் ஷோரூமில் போய் கரெக்டாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஆப் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம் சூட் ஆகும் அதையும் செக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்படி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இந்த கண்ணாடி இந்த ஸ்பெக்ஸை வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அதிகமாக ஐடி ப்ரொஃபஷன் ஐட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க அதிக நேரம் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கவங்க லேப்டாப் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதை வாங்கலாம் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து அவங்க வந்து ஏற்கனவே கிளாஸஸ் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி கிளாஸஸ் பட் இனிமேல் இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ டேரெக்டாக இப்போ வந்து வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் கண்டிப்பா எதுவுமே ஸ்க்ரீன் வந்து நீங்க ஃபோனில் பார்க்கறது வேற லேப்டாப்பில் கண்டினியூஸாக பாக்கிறது வேற கண்டிப்பா வந்து கண் எரியும் இருப்பேன் எனக்கு வந்து கண்ணில் எந்த ப்ராப்ளமும் தெரிஞ்சதில்லை பட் லேப்டாப் ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமாக கண் ஏறிய ஆரம்பிச்சது தான் சொல்றேன் இதை வந்து நீங்க ஐடி அண்ட் இருக்கவங்க இந்த சீரிஸ் அதிகமாக ஃபோனில் அதிகமாக சீரீஸ் பார்க்குறவங்க அவங்க வாங்கலாம் லேப்டாப்பில் அதிகமாக சீரிஸ் பார்க்குறவங்க அதிகமாக வாங்கலாம் அண்ட் வந்து இந்த வீடியோ எடிட் பண்றவங்க யூடியூப் வீடியோ பண்றவங்க படத்துக்கு எடிட் பண்ணுறவங்க எல்லா எடிட்டர்ஸ்க்கும் ஓவராலாக வந்து இந்த லேப்டாப் முன்னாடியும் சிஸ்டம் முன்னாடியும் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களும் இந்த கிளாஸஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நான் வந்து இது கேரண்டி தரேன் ஏன்னா வந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு அப்படியே சேஞ்ச் ஆச்சு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு அண்ட் வந்து நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு இப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு கண்ணு தண்ணி வர மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுவீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது லேப்டாப் அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்கும் ஸ்டார்ட் புது பார்க்கும்போது கண் ஏரிய ஆரம்பிக்கும் அவங்க தான் இந்த வீடியோ மேக் இதுக்கு முன்னாடி கண் யாராவது இந்த வீடியோ தான் இந்த கண்ணில் ப்ராப்ளம் இருக்கு நான் லேப்டாப் அதிகமாக பாக்கிறேன் கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் வந்து சேனலுக்கு யாராவது புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ற ஒவ்வொரு உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இன்னும் இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு புது வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பாய்